ஹாய், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பியில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்குங்க. அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கை வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து பிக்சர்ஸும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆடியோ வடிவில் வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோட இந்த புள்ளி அப்படின்ற டாப்பிக்கை தான் பற்றி பார்க்க போகிறோங்க. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் அனலிஸ்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, காட் வந்து நம்மளுக்கு ப்ரெசன்ஸ் பண்ணுறாரு. என்ன ப்ரெசன்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு விஷயத்த வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஒன்று வந்து என்னென்னா, ஒரு கிளாஸில் வந்து போகிறாரு. என்னென்னா, ஒன்று ஸ்ட்ரென்த்து, பிளெஸ்ஸிங்ஸ், ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங்காக வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரு. ரெண்டாவது பியூட்டி, விஸ்டம், ஹானர், அதே மாதிரி ப்ளெஷர் அப்படின்ற எல்லா பிளெஸ்ஸிங்கும் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்ம எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்றது இதோட மெயின் தீம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இதில் எப்படி எப்படி டிஆர்பி கொஷின்ஸ் கீக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அப்படி புள்ளி அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அன் மெக்கானிக்கல் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு, மெக்கானிக்கல் டிவைஸ், சரிங்களா? ஃபிசிக்கல் டைப் ஆஃப் கன்சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டாஃபிசிக்கல் டைப் ஆஃப் கன்சிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா மெக்கானிக்கல் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா, சிக்னிஃபிகன்ஸ் இஸ் அ மெத்தட் ஆஃப் காட் யூசஸ் மேன் லைஃப் மேன் டு ஹிம்செல்ஃப். என்னென்னா, காட் நம்மளுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு இந்த விஷயத்தெல்லாம், அதை நம்ம மனிதர் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கடவுள் கொடுத்த லாஸ்ட் பிளெஸ்ஸிங் தான் வந்து எப்பயுமே நிரந்தரம் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பிளெஸ்ஸிங் அப்படின்றது என்னென்னா, ரெஸ்ட்டு தான், ஓகேங்களா? அப்படின்றது தான் நம்மளுடைய லாஸ்ட் பிளெஸ்ஸிங்காக இருந்துகிட்ருக்கு. வேரியஸ் பிளெஸ்ஸிங்ஸ் நான் சொன்ன மாதிரி என்னென்னா, அதாவது கிளாஸில் வந்து போடுறாரு ஸ்ட்ரென்த்து. ஸ்ட்ரென்த்துன்றது வந்து ஃபஸ்ட் பிளெஸ்ஸிங், அதுக்கடுத்து பியூட்டி, விஸ்டம், ஹானர், ப்ளெஷர், இது மாதிரி எல்லா பிளெஸ்ஸிங் வந்து போடுறாரு. ரெஸ்ட் இஸ் எ ஃபைனல் பிளெஸ்ஸிங், நான் சொன்னேன் இல்லையா, ரெஸ்ட்டுன்றது தான் வந்து ஃபைனல் பிளெஸ்ஸிங்காக வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. காட் வந்து ரிமைண்ட் பண்ணுறாரு என்னதுன்னா, மறுபடியும் அந்த கிளாஸை, ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு. ஃபுல்லி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அஸ் மேன்ஸ் அவர்ட்ஸ் த காட், காட் வந்து நமக்கு கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து என்னென்னா இந்த ஃபுல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. த வாண்ட் டு த ரெஸ்ட் டு த சர்வீஸ் டு த ஃபுல்லி. த போயம் இஸ் பேஸ்ட் ஆஃப் த இன்ஜுரியஸ் கன்சிஸ்ட். இது இந்த போயம் எது பேஸ் பண்ணியிருக்குன்னா, இன்ஜுரியஸ் கன்டென்ட்ஸை வந்து பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜார்ஜ் ஹெர்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுறாரு, எதை இன்வைட் பண்ணுறாருன்னா, வெல்நட் கிரீக் மெத்தாலஜி இருக்கக்கூடிய பேரடாக்ஸ் அப்படின்ற பேரடாக்ஸ் பாக்ஸ் அப்படின்றத வந்து இன்வைட் பண்ணுறாரு. அது வந்து கண்டெயின் பண்ணுறாங்க, யார் அதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஈவல்ஸுமே வந்து அதில் இருக்காங்க. அந்த ஹீவில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நம்மளுக்கு எது பிளஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்லி வந்து ஹோப்பை மட்டும்தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு பிளஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்கட் சொல்கிறாரு என்னென்னா, நம் மனிதர்கள் எல்லாமே வந்து கடவுளை கிரியேட்டரை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, மறந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. த வாண்ட் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்றது வந்து என்ன, திங்க் அபவுட் காட், இதை திங்க் பண்ணி தான் நம்மளுக்கு காட் வந்து எதை கொடுத்துருக்காரு அப்படின்னா, இந்த ரெஸ்ட்டுன்ற இந்த பிளெஸ்ஸிங்கை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போயமோட எம்பலம் அப்படின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்பர்ட் போயமோட எம்பலம் வந்து எதுனா இந்த புள்ளி அப்படின்ற இந்த போயம் தான். ஸோ இந்த ரெஸ்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சென்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். என்னென்னா, ஒன்று அப்சன்ஸ் ஆஃப் த ஒர்க்கு, ஒன்று ஃபீல் சாட்டிஸ்ஃபைடு, அதே மாதிரி த ரிமைனிங் அப்படின்ற இந்த மூணு விஷயத்துலேயும் வந்து இந்த ரெஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. என்னென்னா, நம்ம என்னென்ன ஒர்க் செஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்னென்ன சாட்டிஸ்ஃபைட் ஆனுங்க, நம்மளுடைய ஃபலிய ரிமைனிங்லாம் வந்து ரீகால் பண்ணுறதுக்கு எது உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்ட்ன்ற பிளஸ்ஸிங் வந்து உதவுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹர்பர்ட் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்பர்ட் வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து எந்த ஒரு போயமும் அவரோட போயம் வந்து பப்ளிஷ் ஆகலை அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான குவெஸ்டனாக இருந்துகிட்ருக்கு. நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம்.